வணக்கம். தமிழன் 24 சினிமா செய்திகள். முன்பெல்லாம் வெள்ளித்திரையில் கொண்டாடி தீர்த்த நடிகைகள் அவங்களோட மார்க்கெட் இழந்த பிறகு சின்னத்திரையில் நடிக்கிறது வழக்கம். ஆனால் சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்து தற்பொழுது முன்னணி நாயகிகள் வரிசையில் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறவங்க தான் நடிகை பிரியா பவானி சங்கர். இளைஞர்களையும் சீரியல் பார்க்க வச்ச பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய அசத்தல் அழகாலையும் அசாத்திய நடிப்பாலையும் இவங்களோட இயல்பான குணத்தின் காரணமாகவும் இதுவரை முன்னணி நாயகி உருமாறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியா பவானி சங்கர் தமிழ் சினிமாவில் மேயதமான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து கார்த்தி நடிப்பில் வெளியான கடைக்குட்டி சிங்கம் படத்துலையும் நல்லா நடித்து அந்த படத்தின் மூலமாக ரொம்பவே பிரபலமாகியிருந்தாங்க. தற்பொழுது குருதியாட்டம், ஹரிஷ் கல்யாண் படம், இந்தியன் 2, பொம்மை, விஷால் அவர்களோட ஒரு படம் சொல்லிட்டு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் பிரியா பவானி சங்கருக்கு குவிஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் ஸ்டார்டிங்கில் கொழுக்கு மொழுக்குன்னு இருந்த பிரியா பவானி சங்கர் சமீப காலமாக தொடர்ந்து ஜிம் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் எடையை பாதிக்கு பாதியாக குறைச்சி எலும்பும் தோலுமாக மாறியிருக்காங்க. இதனால் பிரியா பவானி சங்கரோட ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இதே மாதிரி நிறைய நடிகைகள் கொழுக்குழுன்னு இருக்கிற தங்களோட உடலை குறைச்சி அதுக்கப்புறமா ரசிகர்கள் பட்டாளமே இல்லாமல் காணாமல் போயிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தன்னுடைய 5 வயசுல இருந்தே குழந்தை நட்சத்திரமாக பல படங்களை நடிச்சிருக்கிறவர் தான் நடிகர் கமல்ஹாசன். அப்போவே முன்னணி நடிகர்களாக இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மற்றும் ஜெமினி கணேசன் ஆகியோருக்கு இணையாக பல படங்களை நடிச்சிருக்காரு. இந்த நடிகர்களோட படங்களை நடித்து கமல்ஹாசன் புகழோட உச்சத்திற்கே சென்றிருக்காரு. இந்த நிலையில் மிக குறுகிய காலத்திலேயே, அதாவது தன்னுடைய 25 வயதுக்குள்ளேயே 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடிகர் கமல்ஹாசன் நடிச்சிருக்காரு. சினிமா துறையில் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் டான்ஸராகவும் சிங்கராகவும் லிரிசிஸ்டாகவும் ப்ரொடியூசராகவும் டிரெக்டராகவும் இந்த மாதிரி சினிமா துறையில் இருக்கிற எல்லா கலைகளிலுமே கால் பதிச்சிருக்காரு. இந்த நிலையில் தற்பொழுது தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு பல்வேறு விருதுகளையும் வாங்கி சாதனை படைச்சிருக்காரு. கமல்ஹாசனால் பல கலைஞர்கள் உருவாகியிருக்காங்க, ஒரு சில கலைஞர்கள் காணாமலும் போகியிருக்காங்க. இந்த நிலையில் அப்படி 3 நடிகர்கள் சினிமாவில் ஹீரோவாக நடிக்க முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்க்கலாம். 1994 இந்து படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானவர் தான் பிரபுதேவா. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இந்த படத்தை அடுத்து காதலன், ராசையா மற்றும் மின்சார கனவு போன்ற பல படங்கள் ஹிட் ஆகியிருந்தது. இதுக்கப்புறமா கமல்ஹாசனோடு இணைந்து பிரபுதேவா காதலா காதலா அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறமா பெரிய அளவில் ஹீரோவாக முடியாமல் நடிகர் பிரபுதேவா காணாமலே போயிருந்தார். அடுத்ததாக காதல் தேசம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் அப்பாஸ். அப்போது அவருக்கு அதிக அளவில் ரசிகைகள் இருந்தாங்க. ஆனால் கமல்ஹாசன் அவர்களோட சேர்ந்து பம்மல்கை சம்பந்தம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக ரொம்பவே தோல்வி அடைஞ்சிருந்தது. இந்த நிலையில் அப்பா சினிமாவில் நிலைநாட்ட முடியாமல் காணாமலே போயிருந்தார். அடுத்ததாக மணிரத்னம் இயக்கத்தில் அலைப்பாயுத படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவங்க தான் நடிகர் மாதவன். இந்த படம் வெளிவந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. இதனால் மாதவனுக்கு பல பெண் ரசிகர்கள் இருந்தாங்க. பல பெண்களோட கனவு கண்ணனாகவும் மாதவன் இருந்தாங்க. இந்த நிலையில் இவர் நடித்த எல்லா படங்களுமே தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அன்பே சிவம் படத்தில் கமல்ஹாசனோட சேர்ந்து மாதவன் நடிச்சிருந்தார். இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெறலைனாலும் இந்த படத்துக்கு அப்புறமா மாதவன் நடித்த படங்கள் எல்லாமே தோல்விகளையே சந்திச்சிருந்தது. இந்த நிலையில் இந்த 3 முன்னணி நடிகர்களும் ஹீரோக்களாக நடிக்க முடியாமல் தற்பொழுது வர தவிச்சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுலேயும் பிரபுதேவா இயக்குனராகவும் நடன இயக்குனராகவும் பணியாற்றிட்டு வந்துட்டுருக்காரு. மற்றும் நடிகர் அப்பா சினிமா துறையை விட்டு விலகிட்டு இருக்காரு. மாதவன் மட்டும் விக்ரம், வேதா, இறுதி சுற்று இந்த மாதிரி ஒரு சில ஹிட்டான படங்களை கொடுத்து தப்பிச்சுக்கிட்டாரு. பிரபல பாலிவுட் நடிகையான ஆலியா பட் தடுப்பூசி சம்பந்தமாக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சொல்லிட்டு வலியுறுத்தியிருக்காங்க. ஆலியா பட் கொரோனாவுக்கு எதிரான நமது போரில் அறிவியல் தான் நமக்கு உதவி செய்கிறதாகவும் அறிவியல் நமக்கு தடுப்பூசியை தந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தடுப்பூசி வந்ததுக்கப்புறமும் மக்கள் தடுப்பூசி போட்டுக்க தயக்கம் காட்டுறதாகவும் இதற்கு காரணம் தடுப்பூசி பற்றின தவறான தகவல் தான் சொல்லியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்படுறதாகவும் தடுப்பூசியை செலுத்திக் கொள்வது ஒருவருடைய உரிமைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பொய்யான வதந்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டும் தகுந்த ஆதாரங்களை கொண்டு தடுப்பூசி பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தெரிவிச்சிருக்காங்க. ராஜாராணி படத்தின் மூலமாக வெற்றி இயக்குனராக அறிமுகமானவங்க தான் இயக்குனர் அட்லி. இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து தளபதி விஜயோட கைகோர்த்து தெரி, மெர்சல், பிகில் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிளாக் பஸ்டர் வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு.
இதையடுத்து பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் நடிக்க இருக்கிற படத்தை அட்லி இயக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. ஆனாலும் இந்த படத்தை பத்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகாம இருக்கு. இதுக்கு காரணம் திரைக்கதையில ஒரு சில மாற்றங்களை செய்ய சொல்லியிருக்காராம் நடிகர் ஷாருக் கான். இதனால ஷாருக் கான் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே கதையை மாற்றியமைச்சு ஷாருக் கான் கிட்ட படத்துக்கு ஓகே வாங்கிட்டாராம் அட்லி. இந்த நிலையில பதான் படத்தோட ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா அட்லியோட படத்துல நடிக்க நடிகர் ஷாருக் கான் திட்டமிட்டிருக்காராம். இந்த வருஷத்தோட இறுதியில அட்லி ஷாருக் கான் படத்தோட படப்பிடிப்பு தொடங்குற நிலையில இருக்கு.